அக்கா எனக்கு தண்ணி ரொம்ப தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி தரீங்களா தண்ணி எதுக்கு அஜய் ஜூஸே எடுத்துட்டு வரேன் நீங்க எங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு எதுவுமே நாங்கள் கொடுக்கல எடுத்துட்டு வரேன் அட தண்ணி கிட்ட ஜூஸ் தரீங்களே சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு அஜய் உனக்கு எத்தனை தடவை சொல்றது இந்த மாதிரிலாம் எதுவும் கேட்டு வாங்காதுன்னு அவங்களே தருவாங்க அம்மா சொல்லி தானே அனுப்புனாங்க ஜென்னி நான் எங்க கேட்டேன் நான் தண்ணி தானே கேட்டேன் அக்காவே தான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க சும்மா சும்மா என்னைய திட்டிகிட்டே இருக்காத ஜென்னி அவனை திட்டாத ஜென்னி நான் தானே எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன் இருங்க நான் எல்லாருக்குமே எடுத்துட்டு வரேன் ஃப்ரூட்டி ரெண்டு இருக்கு ஆப்பி ரெண்டு இருக்கு ஜென்னி அஞ்சு நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரூட்டி குடிங்க அஜய் ஏஞ்சல் நீங்க ரெண்டு பேரும் ஆப்பி குடிங்க இது ரெண்டுமே ரெண்டுமே நான் நல்லா குடிப்பேன் இப்ப என்ன பண்றது அப்பதான் ரெண்டு ஜூஸுமே குடிச்ச மாதிரி இருக்கும் இந்த வேலையே வேண்டாம் ஷேர் பண்ணி குடிக்கலான்னு ஃபுல்லா நீயே குடிச்சிருவேன்னு எனக்கு தெரியும் உனக்கு என்ன குடுத்துருக்காங்களோ அதை மட்டும் குடி ஆமா அஜய் நீ ஜென்னி கிட்ட இருந்து பாதி குடிக்கிறன்னு ஃபுல்லா குடிச்சிருவ உன்னை பத்தி நல்லா தெரியும் நீ ஷேரே பண்ண வேண்டாம் நீயே குடி ஜென்னி பாவம் பா அஜய் எதுக்குப்பா அவனை இப்படி பேசுறீங்க அவன் பசிக்குதுங்கிறதுனால தானே கேட்டான் அஜய் நீ வேணா என்னோட ஃப்ரூட்டி எடுத்து குடி அஜய் அஞ்சு உனக்கு இருக்கிற நல்ல மனசு இங்க யாருக்குமே வராது அதுவும் இந்த ரெண்டு பேர் இருக்காங்களே ரொம்ப பயங்கரமானவங்க பரவாயில்ல நான் ஆப்பியே எடுத்துக்கிறேன் நீ ஃப்ரூட்டி எடுத்துக்கோ உங்களுக்கு ஜூஸ் மட்டும் கிடையாது லேஸ் சிப்ஸும் கொண்டு வந்திருக்கேன் இங்க பாருங்க ஃபோர் ஃபிளேவர்ஸ்ல இருக்கு நீங்க நாலு பேருமே ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அக்கா என்னக்கா இவ்வளோ பேக்கெட்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க நாலு பெரிய பெரிய பேக்கெட்டா இருக்கு ஏற்கனவே ஜூஸஸ்லாம் எல்லாம் வர வச்சிருக்கீங்க நிறைய வச்சுட்டீங்கக்கா ஜூஸ் ரெண்டு ஃப்ளேவர் தான் இருந்துச்சு அதையே இவங்க யாரும் ஷேர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் நாலு ஃப்ளேவரில் சிப்ஸ் பாக்கெட் வச்சுருக்கீங்க எனக்கு எல்லாத்தையும் சாப்பிடணும்னு போல தான் இருக்குது ஆனால் இவங்க ஷேர் பண்ண மாட்டாங்களே உங்க கூட ஷேர் பண்ணக்கூடாதுன்னா இல்லை அஜய் ஷேர் பண்ணணும்னு நினச்சா கூட நீ விட மாட்ட நீ எல்லாமே ஒருத்தனே சாப்பிட்டுருவே அதனால தான் பயப்படுறோம் சரி சரி சண்டை போடாதீங்க வெயிட் பண்ணுங்க இப்போ என்ன எல்லாரும் ஷேர் பண்ணி தானே சாப்பிட்ணும் எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் நான் இப்போ ஒரு கேம் வைக்க போறேன் இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அதே மாதிரி நீங்க எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் என்னது கேம் கண்டக்ட் பண்ண போறீங்களா அக்கா கேம்ல தான் சிப்ஸ் பேக்கெட்னு சொல்லிடாதீங்க எனக்கு ஷேரிங்லாம் வேண்டாம் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக கொடுங்க நான் அப்படியே சாப்பிட்றேன் பயப்படாத ஜெய் கேம் நான் ஒருத்தருக்கு மட்டும் தரமாட்டேன் கண்டிப்பாக நாலு பேருக்குமே இது கிடைக்கும் இருங்க நான் ஃபஸ்ட்டு கேம் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கேமுக்கு ஃபோர் கப்ஸ் நான் எடுத்துக்கிறேன் இந்த கப்போட பேக் சைடில் சிப்ஸ் பேக்கெட்டோட கலர்ஸ் இருக்குல்ல அந்த கலர்ஸை நான் எழுதுகிறேன் க்ரீன் ஆரஞ்ச் ரெட் டார்க் கிரீன் இந்த மாதிரி எழுதிக்கிறேன் இப்போது க்ரீன் எழுதுனதில் இந்த க்ரீன் பேக்கெட்டில் இருக்க சிப்ஸை இதில் உள்ள கொட்ட போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டா போதும் ஃபுல்லாலாம் போட வேண்டாம் அப்புறம் ரெட் பாக்கெட்ல இருக்கிறத ரெட்டுன்னு எழுதின அந்த கப்ல போட்டுடணும் டார்க் கிரீனும் டார்க் கிரீன் எழுதின கப்ல போடுங்க அதே மாதிரி ஆரஞ்சையும் போட்டுறேன் இப்போ நாலு கப்லையும் நாலு சிப்ஸ் இருக்கு இப்போ இந்த கப்ஸ் எல்லாத்தையுமே நான் ஷபுள் பண்ணி வச்சிருவேன் ஷபுல் பண்ணிட்டா எந்த கப்ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இப்போ நீங்க ஒவ்வொருத்தராக வந்து இந்த கப்ல இருக்கிறது என்னென்ன ஃப்ளேவர்னு கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அப்படி போடு சூப்பர் அக்கா செமையான கேம் அக்கா இந்த கேம்ல நான் தான் ஜெயிப்பேன் ஏன்னா நான் எல்லா சிப்ஸ் பேக்கெட்டும் சாப்பிட்ருக்கேன் நீங்கள் வேணால் பாருங்களேன் நான் கரெக்டாக சொல்லிடுவேன் அப்படியா சரி பார்க்கலாம் இரு ஒவ்வொருத்தராக வாங்க ஃபஸ்ட்டு ஏஞ்சல் நீவா ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளேவர் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன் அக்கா இது க்ரீன் கலர் ஃப்ளேவர் அமெரிக்கன் ஸ்டைல் தானே எனக்கு தெரியும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே எப்படி நான் இது ஏற்கனவே நிறைய சாப்பிட்ருக்கேக்கா அடுத்து இதை டேஸ்ட் பண்ணுறேன் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஐயய்யோ இதை நம்ம சாப்பிட்டதே இல்லையே அக்கா இதை நான் சாப்பிட்டதே இல்லைக்கா பரவாயில்ல ஏஞ்சல் சாப்பிடல நானும் ஏதாவது சொல்லு ட்ரை பண்ணேன் சரிக்கா ஏதோ ஒன்று சொல்றேன் இது டொமேட்டோ ஃப்ளேவர்க்கா கரெக்டானு தெரியல எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன் இல்லை ஏஞ்சல் அது தப்பு அது டொமேட்டோ ஃப்ளேவர் இல்லை சரிங்க்கா நான் இதை எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன் அக்கா இது ஆரஞ்சுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் இருக்கு கரெக்டாக சொல்லிட்டேன் இது ஆரஞ்சு தான் அடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன் அக்கா இதுதான்க்கா டொமேட்டோ அது டார்க் கிரீன் நினைக்கிறேன் நான் சாப்பிடாதனால எனக்கு தெரியலக்கா சரி பரவாயில்ல நீ தான் தப்பா சொல்லிருக்க நெக்ஸ்ட் அஞ்சு நீ டேஸ்ட் பண்ணு அக்கா எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாதுக்கா ஏஞ்சதே தப்பா சொல்றா நான் இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லக்கா எங்க வீட்ல வாங்கி தரவே மாட்டாங்க இதெல்லாம் ஹெல்த்தி இல்லைன்னு சொல்லுவாங்கக்கா கரெக்டா சொல்லணும்னு இல்ல அஞ்சு நீ சும்மா ட்ரை பண்ணி பாரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு நான் இதை ஷஃபுல் பண்ணிடுறேன் ஏன்னா ஏஞ்சல் இப்போ தான் கண்டுபிடிச்சா அதே இருந்தால் உனக்கு ஈஸியாகிடும் மாற்றி வச்சிடுறேன் ஒன்றுமே தெரியாது சரி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அஜிஜோ என்ன இது ஒரே புளிப்பாக இருக்குது என்னவா இருக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியலையே அஞ்சு என்ன அஞ்சு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்க ஏதாவது சொல்லு அக்கா எதுவுமே எனக்கு தெரியல அக்கா நான் என்னன்னு சொல்றது கலர்ஸ் எல்லாம் பாத்தல ஏதாவது கலர் சொல்லு சரிக்கா இது ஆரஞ்சு கலர் இல்ல அஞ்சு நீ தப்பா சொல்லிட்ட சரி நெக்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி சொல்லு இதாவது ஏதாவது கரெக்டா வருதான்னு பாப்போம் இது என்னது அக்கா இதுதான் ஆரஞ்சுன்னு நினைக்கிறேன்க்கா இல்லை இல்லை இதுவும் தப்பு இங்கே பாரு இது ரெட் கலர் அச்சச்சோ இதுவும் தப்பா சரி அடுத்தாவது ட்ரை பண்ணி பார்க்குறேன் இது என்னது க்ரீன் தான் சொல்லாமல் இருக்கும் அதே சொல்லிடலாம் அக்கா இது க்ரீன் கா சாரி அஞ்சு இதுவும் தப்பா சொல்லிட்டேன் இது க்ரீன் இல்லை ஆரஞ்சு தெரியும் கா நான் தான் உங்கள் முன்னாடியே சொன்னேன்ல இதெல்லாம் நான் சாப்பிட்டது இல்லைன்னு சரி இருங்க கடைசியாக ஒன்று இருக்குல்ல அதையும் ட்ரை பண்ணி பார்த்துறேன் இதாச்சும் கரெக்டாக சொல்லணும் இது என்ன சொல்லலாம் டார்க் க்ரீன் சொல்லிடலாம் அக்கா இது டார்க் கா அஞ்சு இது லைட் க்ரீன் அஞ்சு நீ சொன்ன எல்லாமே தப்பு அஞ்சு ஓகே ஃபீல் பண்ணாத நீ தான் ஏற்கனவே சொல்லிட்டு உனக்கு எதுவும் தெரியாதுன்னு ஜென்னி நெக்ஸ்ட் நீ வா ஒரு நிமிஷம் இரு உனக்கும் நான் ஷஃபில் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் இதை டேஸ்ட் பண்ணுறேன் அக்கா இது ரெட் ஃப்ளேவர் கா சூப்பர் ஜென்னி கரெக்டாக சொல்லிட்டியே எப்படி அக்கா நான் தான் நிறைய சாப்பிட்ருக்கனேக்கா இவன் நிறைய சாப்பிடுவான் கிட்டேருந்து வாங்கி சாப்பிட்ருக்கேன் நெக்ஸ்ட் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் இது என்னது ஒரு மாதிரி புளிப்பாகவும் இருக்குது காரமாகவும் இருக்கு என்னன்னே தெரியலையே இதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ட மாதிரியே தெரியலையே சரி ஆரஞ்சுன்னு சொல்லுவோம் அக்கா இது ஆரஞ்சாக்கா இல்லை இல்லை தப்பாக சொல்லிவிட்டேன் இது ஆரஞ்சு இல்லை இது டார்க் க்ரீன் சரி நெக்ஸ்ட்டாக கரெக்டாக சொல்லுவோம் இது என்னது அக்கா இது க்ரீன்கா பரவாயில்லையே கரெக்டாக சொல்லிவிட்டேன் சரி அடுத்து சொல்லு இதுதான் லாஸ்ட்டு இதை கரெக்டாக சொல்லிடணும் என்னது இது அக்கா இது ஆரஞ்சுக்கா கரெக்டாக சொல்லிட்டேன் நீ டோட்டலாக த்ரீ கரெக்டாக சொல்லியிருக்க ஒன்று மட்டும் தப்பாக சொல்லியிருக்க அஜய் நீ தான் என்னமோ கரெக்டாக கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தியே சீக்கிரம் சாப்பிட்டு பார்த்து சொல்லு இருங்க இருங்க சாப்பிட்டு பார்க்குறேங்கிற பேரில் மொத்தத்தையும் சாப்பிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிடுறேன் இரு உனக்கும் ஷஃபில் பண்ணி கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் நீ டேஸ்ட் பண்ணி சொல்லு டேஸ்ட் பண்ணி பார்க்குறோங்கிற பேரில் எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிடுறேன் வேண்டியதான் அப்பா சூப்பராக இருக்கு செம்மையாக இருக்குடா அஜய் அடுத்த ஃப்ளேவர் எடுத்து சாப்பிடுவோம் அப்பா சூப்பராக இருக்கு செம்மையா இருக்கு எல்லாத்தையும் சாப்பிடு என்ன இவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா ஆனா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறானே அடுத்த இதை எடுப்போம் என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க இப்போ பாருங்க நான் எல்லாத்தையும் காலி பண்ணிடுறேன் லாஸ்ட்டாக இந்த ஃப்ளேவர் தான் சாப்பிடல இதையும் சாப்பிட்டுருவோம் பா செமையா இருக்கு சூப்பராக இருக்குப்பா எல்லா ஃப்ளேவர்ஸுமே சூப்பராக இருந்துச்சு என்ன அஜய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கே தவிர ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறா இங்கே பாரு அஜய் நீ என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு எல்லாமே பாதி பாதியாக காலி பண்ணி வச்சிருக்க ஆன்சர் சொல்லு இல்லைன்னா போ இருங்க இருங்க சொல்கிறேன் இது கிரீன் ஃப்ளேவர் பரவாயில்லையே கரெக்டாக சொல்லிட்ட இது என்ன புளிப்பா இருக்குது காரமாகவும் இருக்கு எது புளிப்பாவும் காரமாகவும் இருக்கும் டார்க் கிரீன் தான் இப்படி இருக்கும் அக்கா இது டார்க் கிரீன் சில்லி லெமன் ஃப்ளேவர் பரவாயில்ல அஜய் எல்லாமே கரெக்டாக சொல்ற அதுவும் இது எல்லாரும் தப்பாக சொன்னத நீ கரெக்டாக சொல்லிட்ட அடுத்து இதையும் சரியாக சொல்லணும் அக்கா இது ஆரஞ்சு கலர்க்கா ஹாட் அண்ட் சில்லி ஃப்ளேவர்க்கா அஜய் கரெக்டாக சொல்லிட்டியே நெக்ஸ்ட் என்ன அடுத்து என்ன இருக்கிறது ரெட் கலர் தானே கண்டுபிடிச்சிடலாம் டொமேட்டோ கரெக்டாக்கா அஜய் பரவாயில்ல அஜய் சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டியே அக்கா ஏன் கா சொல்ல மாட்டான் அவன் நிறைய லேஸ் சாப்பிடுவான் அதனால தான் எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டான் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அக்கா நான் இது எல்லாமே எனக்கு தான் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணி சாப்பிடணும் அஜய் அதெல்லாம் முடியாதுக்கா இங்க பாருங்க இந்த லேஸ் பாக்கெட்ல எவ்வளவு மீதியா இருக்குன்னு இந்த மீதியா இருக்கிறதெல்லாம் இவங்க ஷேர் பண்ணி சாப்பிடட்டும்க்கா அக்கா கப்பில் இருக்கிறதெல்லாம் அவனுக்கே கொடுத்துருங்கக்கா அவன் சொன்ன மாதிரி கவரில் இருக்குது பாருங்க இங்கே பார்த்தீங்களா இன்னும் நிறைய கூட இருக்குது எல்லா கவர்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது நாங்கள் இதை ஷேர் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு இதே போதும்க்கா சரி இந்தாங்க எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க நான் ஜூஸும் வச்சிடுறேன் ஜூஸ் சிப்ஸ் பேக்கெட்ஸ் எல்லாமே வச்சுருவேன் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அக்கா தேங்க்யூ ஸோ மச் அக்கா எவ்வளோ ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டீங்க ஜூஸஸ் சிப்ஸன் நிறைய இருக்குது நாங்கள் எல்லாருமே இதை ஷேர் பண்ணி சாப்பிட்றோம் நைட் டின்னரே எங்களுக்கு வேண்டாம்க்கா அவ்வளோ இருக்குது